இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் நம்பர் 6 எக்சர்சைஸ் 4.0 பிசினஸ் மேத்ஸ் பார்த்துக்கலாம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இப்போ இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் எப்படி இருக்கும்? இந்த dy, இந்த y எங்க கொண்டு வந்துக்கலாம்? கீழே கொண்டு வந்துருக்க. இந்த dx மேலே கொண்டு வந்து இங்க sin 2x. ஸோ y டேர்ம் எல்லாம் ஒரு பக்கமும் x டேர்ம் எல்லாம் ஒரு பக்கமும் வந்தாச்சு. ஸோ வேரியபிள் செப்பரபிள் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணிக்குவோம்? இன்டெக்ரல் எடுப்போம். ஸோ இன்டெக்ரல் dy பை y இங்க வந்து ஈக்குவல் டு இன்டெக்ரல் sin 2x இங்க dx. இன்னும் கூட உனக்கு ஈஸியா இருக்கணும்னு தோணுச்சுன்னா இப்போ 1/y எழுதிட்டு dy இந்த பக்கம் எழுதிச்சு. இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு? log y. 1/y அப்படிங்கிறப்ப log y ஈக்குவல் டு சைனுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். ஸோ மைனஸ் காஸ் 2x பை 2. ஏன்னா இந்த 2x திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ பை 2 தென் பிளஸ் 3. ஸோ இது வந்து ஆன்சர் ஓவரு. இதனால இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ பிளஸ் காஸ் 2x பை 2 ஈக்குவல் டு 3. ஸோ ஒரு ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 6 இல்லையா? லாக் பை ஈக்குவல் டு. ஸோ திஸ் இஸ் திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். கமிட்டி இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே வந்து லாக் ஆஃப் டிவை பை டிஎக்ஸ். நமக்கு டிவை பை டிஎக்ஸ் இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். பட் லாக் ஆல் கரெண்ட் இருக்கிறப்போ இதை வந்து நம்ம லாக் டிவை பை லாக் டிஎக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடாது. பார்க்கறதுக்கு அப்படிதான் எழுதட்டும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முல வந்து நமக்கு தெரியும். ஸோ இங்கே முன்னாடி என்ன இருக்கு? dy பை dx. இப்போ y எல்லாம் ஒரு பக்கமும் x எல்லாம் ஒரு பக்கமும் கண்டுபிடிக்கலாம். ஸோ dy பை இந்த ஈக்குவல் dy அப்படியே கீழே வரும். ஸோ ஈக்குவல் dy ஈக்குவல் டு இந்த dx இங்கே எழுதிட்டு இங்கே ஈக்குவல் ax. அடுத்த ஸ்டெப்பு இன்டெக்ரல் எடுப்போம். இதை கூட நம்ம மேலே கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஈக்குவல் மைனஸ் dy dy ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஈக்குவல் ax இங்கே வந்து dx. ஸோ டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட். ஸோ இதுக்கு ஈக்குவல் என்ன வரும்? அதே தான், ஈக்குவல் மைனஸ் dy பை மைனஸ் பி. ஏன்னா ஈக்குவல் எக்ஸ்க்கு என்ன மைனஸ் எக்ஸ் வந்து என்ன வரும்? ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 தென் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் ஏஎஸ் பை ஏ தென் பிளஸ் பி. இது போல நீங்கள் அந்த சைடு கொண்டு போயிட்டு என்ன ஆகிக்கும்? பிளஸ் ஆகிக்கும் இல்லையா? சொல்லி ஆகிட்டிங் ஈக்குவல் ஏஎஸ் பை ஏ பிளஸ் ஈக்குவல் மைனஸ் பிஒய் பை பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்றது எடுப்பார். ஸோ இது வந்து அப்படியே வச்சுருக்க, இங்கே அந்த மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். அல்லது இதை இந்த இதே மாதிரி இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் தச்சு இந்த நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு மைனஸ் இங்கே ஈபவர் மைனஸ் பிஒய் பை பி ஈக்குவல் டு ஈபவர் ஏஎஸ் பை ஏ பிளஸ் பி போட்டு இதோட நம்ம இதை முடிச்சிடலாம்.
And we do two more questions.